வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் முறைகள் குறித்த ஒரு முக்கியமான அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, தேர்வுகள் துறை இயக்குனர் உஷாராணி மேடம் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ஏற்கனவே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியிருப்பாங்க. அந்த மதிப்பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா, தலைமை ஆசிரியர்கள் இணையதளம் மூலம் பதிவேற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் முறைகள், 5 வகையான அந்த மதிப்பெண் முறைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. விரைவில் வந்து ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் முறைகள் குறித்து அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. ஸோ இது குறித்து இன்றைக்கி வெளியான தகவலுமே இதுதான், தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் அரசு அதிரடி, தமிழகம் முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கு ப்ளஸ் டூ மதிப்பெண் கணக்கீடு செய்ய 5 முறைகளை ஆய்வுக்குழு பரிந்துரை செய்துள்ளது. பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சிபிஎஸ்இ வந்து பார்த்தீங்கன்னா 3 முறைகள் பயன்படுத்ததாக சொல்லியிருந்தாங்க, 10, 11, 12, அதாவது 30:30:40 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 முறைகளை வந்து ஆய்வுக்குழு பரிந்துரை செய்துள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் பிரகாரம் 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வு மதிப்பெண்ணும் கணக்கிடப்பட வாய்ப்புள்ளது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12th ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு, அந்த மார்க் வந்து எடுத்துக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் தேர்வுத்துறை கேட்ட நிலையில் அதிலிருந்து அதிக அளவில் மதிப்பெண்களை எடுத்துக்கொள்ள வாய்ப்புள்ளதாகவும் தகவல் கூறப்படுகிறது. ஸோ ஏற்கனவே 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் வந்து கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சப்ஜெக்ட்ஸில் மார்க் அதிகமாக எடுத்திருக்காங்களோ அதிலிருந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து எடுத்துக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் டூ மார்க் கால்குலேஷனுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது குறித்து இன்றைக்கி மீடியா சேனல்ஸ்லுமே அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. 10ஆம் வகுப்பு மார்க்கை தேர்வுத்துறைகள் கேட்ட நிலையில் அதிலிருந்து அதிக அளவில் மார்க் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு அமைத்த அந்த 5 வகையான மதிப்பீட்டு வழிமுறைகளை பரிந்துரைக்கதாக தகவல் வந்து வெளியாகியுள்ளது. அதாவது மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் முறைகள் குறித்து ஒரு 5 வகையான மதிப்பீட்டு வழிமுறைகளை வந்து பரிந்துரைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிரகாரம் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு இறுதித் தேர்வு மார்க்குடன் 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வு மதிப்பெண் கணக்கிட வாய்ப்புள்ளதாக தகவல் வந்து வெளியாகியுள்ளது. 10ஆம் வகுப்பு மார்க்கை தேர்வுத்துறை கேட்ட நிலையில் அதிலிருந்து அதிக அளவில் மார்க் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் முறைகள் குறித்து ஓரிரு நாட்களில் வந்து வெளியாக போகிறதாம் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீடியா சேனல்ஸ் அப்டேட்டுமே வந்திருக்கு. ஸோ அதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு ப்ளேயாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 10ஆம் வகுப்பில் எடுத்த மதிப்பெண்களை 30ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும். அனைத்து மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தேர்வுத்துறை இயக்குநர் உத்தரவு. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் கணக்கீடு முறை என்ன? ஓரிரு நாளில் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு.